ஹலோ டென்ட்கொட்டா வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ட்ரெண்டிங்கா இருக்க சில்பண்ணு மாப்பி டீம் தான் இருக்காங்க. ஹலோ டீம், ஹாய், வெல்கம் டு அவர் ஷோ. ஹாய், வணக்கம். ஆக்சுவலா நமக்குள்ள பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு. உங்க ஆடியன்ஸுக்கு தெரியும், எங்க ஆடியன்ஸுக்கு தெரியாது. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். என்ன சாலரி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல வெளியே. சோ அந்த மாதிரி சும்மா இல்ல, நம்மது வந்து ஷார்ட்ஸ் சேனல் தான். சோ அதனால வந்து ஷார்ட்ஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இன்கம் இருக்காது. சோ எபிசோடுக்கு தான் பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து யூடியூப்ல ஜாஸ்தி. ஆனா ஷார்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா கம்மி தான், ரொம்பவே ரெவன்யூ கம்மி. மிஞ்சி போனா $500 to $600 வரும். அது நீ இந்தியன் மணிக்கு நீங்களே கால்குலேட் பாத்தீங்கன்னா இங்க வந்து பேட்டா கூட. எப்படி ப்ரோ ஆடியன்ஸோட பல்ஸ்லாம் பிடிக்கிறீங்க? ஆடியன்ஸ் பல்ஸ்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, என் லைஃப்பில் நான் ரியாலிட்டி நடக்குது, அவ்வளோதான். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனை வச்சு நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களோட கான்செப்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல, கேர்ள் ஃப்ரெண்ட்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுனா இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரெண்டு. ஸோ அதுதான் எங்களோட கான்செப்ட். இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்றது வந்து உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது, பட் நம்ம ஷார்ட் மூலமா கிரியேட் பண்ணலாம். அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா மச்சா காசு இல்லை, மச்சா போன வச்சிடறா அப்படின்னா நம்ம அது ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருவோம். ஸோ அதுதான் ஆடியன்ஸ் பல்ஸ். நீங்க சொல்றது எக்ஸ்பெக்டேஷன், எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இவங்களுக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டு வேணும்னு எக்ஸ்பெக்டேஷன், உங்களுக்கு நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல கல்யாணம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த பொண்ணுக்கு ஒரு சிக்ஸ் பேக்ஸ் வச்ச ஒரு பையன் வேணும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் நம்ம கிரியேட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸா நம்ம போட்டோம்னா அது நம்மளுக்கு ரெவன்யூ கொடுக்கும். புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா இந்த டிப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு தியரி இருக்கும், எல்லா சேனலுக்குமே ஒரு தியரி இருக்கு. அந்த தியரி அவங்க கண்டுபிடிச்சு ஜெயிக்கணும், அதுதான். இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம பண்ண முடியாது, இன்னொருத்த பார்த்து லேர்ன் வேணா பண்ணிக்கலாம், தவிர ஜெயிக்க முடியாது. இல்ல ப்ரோ, இப்போ யூடியூப் வந்து ஒரு ஃபுல் ப்ரொஃபஷனலாக எடுத்து போறேன், ஏன்னா இப்போதைக்கு நமக்கு அந்த ஃபினான்ஷியலாகவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும், ஃபேமிலி அண்ட் சுச்சுவேஷன்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் யூடியூப் ப்ரொஃபஷனலாக எடுத்து போறேன்னு சொன்னப்போ உங்க வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அது வீட்டில் அக்செப்ட் பண்ணல. எந்த வீட்டில் வந்து யூடியூப் சினிமானா போன்றாங்க அப்படிலாம் இந்த காலத்தில் வேணா சொல்லுவாங்க. மேபி 90s கிட்ஸ் பேரண்ட்ஸ் ஆனா சொல்லுவாங்க, 80s கிட்ஸ் பேரண்ட்ஸ், 80s கிட்ஸ்லாம் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இங்கே இருக்கிற யார் வீட்லையுமே ஓகே சொல்லவே இல்லை. எல்லா படி தாண்டி வந்து நம்மளா சொல்லி ப்ரூவ் பண்ண பிறகு ஓ ஏதோ பண்ணாம போல அப்படின்னு எங்க அம்மா, எங்க அம்மா இது வரைக்கும் என் சேனலே பார்த்தது இல்லை. கண்டிப்பா ப்ரோ, சூப்பர். ஓகே, ஸோ உங்களோட ஆக்டிங் டீம் இருக்காங்களா? ஸோ உங்களோட ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களே வந்து அதிகமான டேக்ஸ் யார் எடுப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல? புரியல தெரியும் ஒண்ணுல கூட இவன் கார்த்திக் இந்த டைலாக் பேசுகிறான்னு எழுதுனதே கிடையாது.
எல்லாமே பார்த்து தான். ஸோ அதனால அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் அவங்க தெரியாது. அது ஒன்று எனக்கு தெரியும். ஆமா எனக்கு தெரியும் ஆடியன்ஸ்க்காக. ஓகே, அப்போ ஸ்டோரி இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் நீங்க எப்படி இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறீங்க? லைக் நீங்க ஒன்னு நீங்களே வந்து எழுதுவீங்களா, ஏதாச்சும் இன்ஸ்பயர் பண்ணி அந்த மாதிரி எடுப்பீங்களா? பிரிஞ்சி பிரியாணி சாப்பிட போவாரு அப்படிங்கறத நடந்து பண்ணும்போது டெலிவரி. நான் ஆக்சுவலா சினிமா சான்ஸ் தேடும் போது டக்குன்னு எங்க நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ அந்த டைம் எனக்கு எந்த கம்பெனியில ஒர்க் பண்ணாலும் நடுவில் சார் எங்க கூப்பிடுறாங்க போக முடியாது. பட் இது நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கி இதுல எல்லாம் ஒர்க் பண்ணோம்னா நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்போ அந்த டைம்ல ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த டைம்ல என்கிட்ட ஒரு டீச்சர் இருந்தது, அதை கொடுத்து தான் நான் டெலிவரி காதல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ உங்களுக்கும் அந்த டைம்ல ஒரு காதல் இருந்திருக்கு கரெக்டா? இருக்கும். இப்ப எது உண்மை இதுல உண்மையா இல்ல அவர் சொல்றது உண்மையா? நடக்கிறது வடிவேல் காவடி தானே உள்ள இருப்பாங்க. கேமராமேன் எல்லாத்தையும் கூட்டு வந்து ஷூட் வந்து ஆக்சன் அப்படின்னா கேமராமேன் இல்ல கார் சொல்லுலன்னா அப்படின்னுவான். சரி அது மீறியும் நாங்க தேடி ஆக்சன் தான் ஒரு கார் அப்புறம் சரி சரின்னு வந்து நிக்கும். சரி அது மீறியும் ஆக்சன் ரோல் இருந்து எல்லாத்தையும் நாங்க பின்னாடி இருப்போம். அங்கதான் இருக்கோம் இருப்பீங்க. நீங்க ஒரு டைரக்டர் ஆயிட்டீங்க, வேற எந்த ப்ரொஃபஷனுக்கு நீங்க போயிருப்பீங்க? தாஜ் புலாவ் புதுசா
நாங்க இவர் வந்து காசுலாம் போட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே மேக் பண்ணி கொடுத்தோம். மேக்ரோனிஸ் தானே மேக்ரோனிஸ் ஆக்சுவலாக அது ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு வாங்கி கொடுத்துருந்தா கூட ஒரு 300 ரூபா முடிஞ்சிருக்கும். அதிக வாங்கி கொடுத்து 600 ரூபா செஞ்சு கொடுப்போம். ஓகே, இந்த செஷன் வந்து ஆக்சுவலி ஐபாட் செஷன் சொல்லிட்டு நாங்கள் டென்ட் கோட்டா ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு காம்படிட்டன் ஒரு வீட்டுக்கு போவாரு, அவரோட டாக்குக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ விஜய் வ்ளாக். அதை போட்ட ஒரு 3 ஹவர்ஸா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ என்னோட மொத்த என்னோட சேனல், என்னோட டீம், எடிட்டர்ஸ் எல்லாருமே விஜய் வ்ளாக் தான் பாக்குறாங்க. ஏ, நீங்க பாத்தீங்களா? நீங்க அதை பாத்தீங்களா? உங்க சேனல் பார்க்க மாட்டாங்களா? ஸ்ரீராம் ப்ரோ வந்து பர்சனலா தெரியும். எங்க வீடியோ வந்துருப்போம் நாங்க பாக்க மாட்டோம் நடுவில் ஏதாவது. அப்புறம் நேற்று போகஸ் பாத்துருக்காரு போல, அது வாயில கேட்டு. ஸோ இந்த செஷன் வந்து அவ்வளோதான். இதே நிறைவேற்றது. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஆன்சர்ஸ்க்காக. அண்ட் ஆல்சோ இவ்வளோ நேரமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு டிராஃபிக்லலாம் வந்து உங்கள் டைமை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஹேவிங் அ கன்வர்சேஷன் வித் யூ கைஸ். அண்ட் என்ன சொல்கிறது, பயங்கர ஃபேமிலியாக எங்கள் வீட்டில் நம்ம காத்துக்கேன்ற மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எப்பயும் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நீங்கள் இன்னும் பெரிய பெரிய லெவல்ஸ் போகணும்னு எங்கள் டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இதோட பெரிய இன்டர்வியூவில் உங்களை வந்து நான் அப்படி உங்களே நான் இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எங்களை இந்த வீடியோ பார்க்கறதுக்கு எங்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி இவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஹல்கியாவுக்கும் லாவணியாவுக்கும் கேமரா டீம் அவருக்கும் டென்ட்கொட்டா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் ப்ரோ. நன்றி நன்றி நன்றி.